ஐ எம் பிரபாகரன். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே நித்ராவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நித்ரா வந்து 10வது வருஷம் அடியெடுத்து வைக்கும் போது அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஸோ நித்ரா பற்றி சொல்லணும்னா, நான் டிப்ளமோ முடித்தோன்னே நித்ராவில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஆஃபீஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பாரத் பாலிடெக்னிக்கில் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ முடித்து அடுத்த நாளே என்ன ஏதுன்னு தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே அந்தளவுக்கு ப்ரோக்ராமிங்கில் எந்த நாலேஜும் இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒர்க் தரும்போது சிஓ சார் அண்ட் சிடிஓ சார் கூப்பிட்டு அவங்க ரூமில் வந்து ஒரு ஒர்க்கு கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கும் புரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு அப்போ சுத்தமாக தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது சிஓ சார் பார்த்து சொன்னார், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், டைம் இருக்குது, டைம் எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக சொல்லி அனுப்பிச்சி விட்டார். ஸோ நிறைய டைம் வந்து சார் சிஓ சாரும் சரி சிடிஓ சாரும் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணதுனால தான் படிப்படியாக இப்போ முன்னேறி 10 இயர்ஸ் தாண்டி ஆண்ட்ராய்ட் டீமுக்கு ஒரு சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸராக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் சிடிஓ சார் பற்றி சொல்லணும்னா, ஒரு நாள் வந்து சிடிஓ சாரும் நானும் பைக்கில் போயிட்டுருக்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான் அப்போ. ஸோ அப்போ வந்து அவர் என்கிட்ட சொன்னார், ஒர்க் பண்ணுற, சூப்பராக கோடிங் போடுற, என்னை விட நல்லா போடுற, இப்போ நீ வந்து 3500 வாங்கிட்டு இருக்கேன், கம்மியாக சேலரி வாங்குறோன்னு ஃபீல் பண்ணாத. ஸோ நீ நித்ராவிலே நல்லா ஒர்க் பண்ணி 10,000 ரூபா சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் உன்னோட டார்கெட்டாக எப்பயும் இருக்கணும், நீ எதையும் கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸோ ஒரு 10 வருஷம் அவர் சொல்லி 10 வருஷம் தாண்டிச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நானும் அவர் சொன்ன மாதிரி நல்லா எஃபோர்ட் போட்டு இந்த ஆண்ட்ராய்ட் டீமுக்கு எஸ்டிஓ ஆயிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டீமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறோம். ஸோ எங்கள் டீம் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு அச்சீவ்னா ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்க ஒரு கோல் தான் ஃப்ளட்டர் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கொடுத்ததே ஒரு ஷார்ட் பீரியடு தான், ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் தான் கொடுத்தாங்க. பட் ஆனால் என்ன சொல்கிறதுன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்த ஒரு நாலேஜ் எதுவுமே இல்லை. பட் ஆனால் எங்கள் டீம்கிட்ட சொன்னது என்னென்னா, நம்ம கோல் வந்து ஒரு டேட்டில் கொடுத்தாலும் நம்ம ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே முடிக்கணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணி டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்தையும் ஸ்பிட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இப்போ எங்கள் டீம்மேட்ஸ் வந்து பண்ணியிருக்க ஒர்க் பார்த்திங்கன்னா அது நினச்சி பார்க்க முடியல, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எல்லோரும் இவ்வளோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஸோ எங்கள் ஆண்ட்ராய்ட் டெக்னிக்கல் டீம் சைடு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆண்ட்ராய்ட் டீம் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போதைக்கு ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க, இனி ஒரு ஃபியூச்சரில் ஐஓஎஸ்க்கும் ஆண்ட்ராய்டுக்கு இருக்கிற நம்ம பண்ணிகிட்ருக்க ஆப் எல்லாமே ஐஓஎஸ்க்கு மாற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மிஷினும் சரி விஷனும் சரி. எவ்வளோ சீக்கிரம் எங்களால் அதை எல்லாத்தையும் பண்ணித்தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களால் பண்ணித்தர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி 10th நித்ரா ஆனிவர்சரி.